அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். கடக ராசி பௌர்ணமி சந்திரனின் பூரண அருள் பெற்ற கடகராசி நேயர்களே கமுக்கமாக இருந்து காரியங்களை சாதிக்கும் திறனுடையவர்கள். பிறர் கருத்துக்களை ஏற்காமல் ஞானி போல் அலைபவர்கள். உடலில் கவர்ச்சிக்கு முதலிடம் தருபவர்கள். எடுக்கும் முடிவுகளை அடிக்கடி மாற்றம் செய்பவர்கள். வீட்டில் உள்ளவர்களை விட அந்நியரிடத்தில் அதிக பாசம் வைக்கும் கடகராசி நேயர்களே. இதுவரை உங்கள் ராசிக்கு 7 சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் 8ஆம் இடம் பெயர்ந்து அஷ்டமத்து சனியாக வலம் பெற உள்ளார். அவர் அங்கிருந்து 10, 2, 5 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் 22/4/2023 முதல் 10ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் வரும் 8/10/2023 முதல்
9, 3 ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை தரும் என்று பார்ப்போம். உங்களது உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை 8 சனி அமர்ந்து அஸ்தமத்து சனியாக வலம் வர உள்ளார். இது மிகவும் ஒரு கடினமான காலமே. ஆனால் அதை சமாளிப்பது எப்படி என்பதே இந்த பலன்களின் நோக்கமாகும். கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் இருக்கும் அறிவாற்றல் மூலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை எளிதாக கலந்துவிடவும். உடலில் மனதில் பலவிதமான அசௌகரியங்கள் ஏற்படும் காலமாகும். மனம் ஒரு நிலைப்படாது. செயல்களில் தேக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆகவே உடல்நிலை பாதிப்படையும். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி குரு ஆகிய இருவரின் பார்வை சேர்ந்து விழுகின்றது. சனியினால் ஏற்படும் பொருளாதார தடைகளை குரு பகவான் நீர்த்து போக செய்து விடுவார். ஆகவே பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படாது. வாக்கு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. செயல்களில் ஜாமீனோ முன்னின்று பேசுவதோ எப்போதும் கூடாது. உங்களது குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை கரடு முரடான சாலையில் உங்கள் குடும்ப வண்டி பயணிக்கும் காலமாகும். மனதை திடப்படுத்திக் கொண்டு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து குடும்ப வண்டியை ஓட்டி வரவும். உங்களின் தைரிய ஸ்தானத்திற்கு சற்று இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எக்காரணத்தை கொண்டும் மன தைரியத்தை கைவிட வேண்டாம். உடலால் அவ்வப்போது சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டாம். உங்களது சகோதர சகோதரி பாவத்தை பொறுத்தவரை சற்று முரண்பாடான பலன்களே காணப்படும். ஆகவே அவர்களது பேச்சு, செயல், பணம் போன்றவற்றில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். உங்களின் தாயார் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். வரும் ஐப்பசி மாதம் கேது பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதன் பின் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதுவரை சற்று சிரமமான சூழ்நிலை ஏற்படும். தாய் மக்கள் உறவு முறை சீர்பெறும் காலமாகும். தாயை அனுசரித்து நடந்து கொண்டால் சில பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஏதுவாகும். வீடு மனையை பொறுத்தவரை இருப்பதை அப்படியே வைத்துக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒன்றை வாங்குவதோ அல்லது விற்பதோ கூடாது. ஆனால் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முடிந்தவரை போராடவும். வண்டி வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பயணம் செய்யும் பொழுது போதுமான விழிப்புணர்வு அவசியம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது சாதகமான காலமில்லை. இருப்பதை தொடரவும். உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் பார்வை விழுகின்றது. ஆகவே உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கும். ஆகவே நீங்கள் உங்களின் குலதெய்வத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து வந்தால் பாவ பலம் குறைந்து புண்ணிய பலம் அதிகரிக்கும். உங்கள் புத்திரஸ்தானமானது சற்று பலவீனமாக இருப்பதால் புத்திர பேரில் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சற்று காலம் பொறுத்து இருக்கவும். உங்களுக்கு 11 இடத்திற்கு குரு வரும் பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகும். உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை, உடல்நிலை மந்தமான சூழ்நிலையில் இருப்பதால் போதிய கவனம் தேவை. உங்கள் கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை குருவின் அருட்பார்வை இங்கு விழுகின்றது. கேட்க கேட்க கடன் கிடைக்கும். நிதானமாக யோசித்து வாங்கவும். கடனை வாங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை முகம், வாதம், சளி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பிணி பீடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தகுந்த மருத்துவ முன்னெச்சரிக்கை தேவை. உங்கள் களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை தற்சமயம் குருபலம் உங்களுக்கு கிடையாது. திருமணத்தில் தடை தாமதங்கள் உள்ளதால் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். அடுத்த குரு பெயர்ச்சியின் போது திருமண பந்தங்கள் கைகூடும். திருமணமான தம்பதியர்களுக்கு இடையில் அடிக்கடி உட்பூசல்கள் நிகழும். கணவனோ மனைவியோ அமைதியாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துவதில் ஆலோசனை செய்து வழிநடத்த வேண்டும். அப்போதுதான் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை எளிமையாக கடக்க முடியும். உங்களது மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளதால் மாங்கல்ய பலம் அதிகமாக உள்ளது. அதே சமயம் உடல்நிலையில் எச்சரிக்கை தேவை. உங்களது சத்ரு பாவத்தில் சனி அமர்ந்துள்ளதால் எதிரிகள் என்பவர்கள் தொலைதூரத்திற்கு சென்று விடுவார்கள். எதிரிகள் தொந்தரவு என்பது உங்களுக்கு கிடையாது. உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை உங்கள் தகப்பனாரின் ஆயுள் பாவம் தீர்க்கமாக இருக்கும். உங்களுக்கும் தகப்பனாருக்கும் இடையில் சில கருத்து வேதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பணம், சொத்து போன்றவற்றில் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கொஞ்சம் நிதானித்து செல்லவும். உங்களது உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மயிரிலையில் சில வாய்ப்புகள் தவறவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களது புத்திசாலித்தனத்தை கொண்டு இதை களைய முடியும். ஒரு சிலருக்கு கல்வி கற்றது போதும், வேலை பார்க்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். உங்களது ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாய துறையினருக்கு விளைச்சல் மந்தமாகவும் மருத்துவ துறையினருக்கு இருப்பிட மாற்றமும் இரும்பு
குடும்ப சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இன்னல்கள் ஏற்படுவதும், சுய தொழில் புரிவதற்கு சுணக்கம் ஏற்படுதலும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு காலம் கைவிடுவதும், அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு தண்ட தீர்வைகளும், தேவையில்லாத இடங்களுக்கு இடமாற்றமும் ஏற்படும். கையூட்டு பெறுவதில் எச்சரிக்கை தேவை. வேலையில்லாதவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காது. உங்களுக்கு லாபஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் சற்று மந்த நிலையில் இருக்கும். எதற்கெடுத்தாலும் கடன் என்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை இருப்பதை வைத்து குடும்பத்தை நடத்த வழி செய்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி குறைபாடு இருந்தாலும் தகுந்த பரிகாரங்கள் மூலம் அதை சீர் செய்ய முடியும். உங்களது அயனம் சயனத்தை பொறுத்தவரை சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் மனம் பித்து பிடித்த நிலையில் இருக்கும். இறை வழிபாட்டை இடைவிடாது மேற்கொண்டால் நிச்சயம் இறையருளால் இன்னல்கள் தீரும். உங்கள் ராசி அதிபதி சந்திரனின் அதிதேவதையான ஸ்ரீ பராசக்தியை வழிபட்டு வர இன்னல்கள் அகன்று நன்மைகள் பிறக்கும். பரிகாரங்கள்: திட்டை, ஆலங்குடி, பட்டமங்கலம் ஆகிய ஊர்களில் உள்ள குரு பகவானுக்கு பிரீத்தி செய்வதும், திருநள்ளாறு, ஏரிக்குப்பம், குச்சனூர் ஸ்தலங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், திருப்பாம்புரம், காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் ஆகிய ஊர்களில் உள்ள ராகு கேதுக்களை வழிபாடு செய்வதும், ஊனமுற்றவர்களுக்கு கருவிதானம் செய்வதும், நூல்களில் கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்களாகும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 1, 3, 9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.